ஸ்ரீ கிருஷ்ணா மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன்கள் அனைத்துமே முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஞ்சிதா இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தெட்டு வயது ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சாதி வந்துட்டு இந்து சமுதாயத்தில் சத்திரியர் குலப்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய அவருடைய கணவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனாவில் வந்துட்டு உடல்நிலை குறை குறைவின் காரணமாக இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க இவங்க இவங்க கணவருடைய இறந்தப்ப அந்த துக்கம் தாங்க முடியாமல் கொஞ்ச நாள் வேலைக்கு போகாமல் தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்படியே இருந்தாக்க ஒன்றும் பண்ண முடியாது தன்னுடைய குழந்தைக்காகனாச்சும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த மணமகளுக்கு கையிருப்பு பணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எட்டு லட்சத்துக்கு மேலே பணம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இவங்க ஒரு தனி வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்க இவங்களுக்கு கடைசி வரைக்கும் இவங்களுடைய குழந்தைக்காகவும் இவங்களுக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சின்னசெலம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டில் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய முகத்தை வந்துட்டு மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க முழு ஃபோட்டோ விவரத்தையும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்